வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோன்னா, மாணவ மாணவர்கள்லாம் இப்போ உயர்கல்வி படிக்கிறதுக்காக அலை மோதிக்கிட்டு இருப்பாங்க. எங்கே அது சீட்டு கிடைக்கும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற மாணவர்களுக்கு நமது அரசு வந்து பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. 144 17 அப்படிங்கிற நம்பர் தான். இந்த நம்பருக்கு அழைச்சோம்னா நம்மளுக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து ஒரு நபரோட பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அவர் நம்ம என்ன மாதிரியான டீட்டெயில் வந்து நம்ம விசாரிக்க சொல்கிறோமோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஃப்ரீ இலவசமாகவே நமக்கு சொல்லித்தருவாங்க. இது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, பள்ளி மாணவர்களோட உயர்கல்விக்கான ஆலோசனை சொல்கிறதுக்கும் அவங்க மன அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் கட்டணமில்லா தொலைபேசி நம்பராக இது வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 1.98 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்கு. அரசு வந்து மாணவர்களோட வளர்ச்சிக்காக மட்டுமே, அவங்களோட மனதளவில் ஏற்பட கஷ்டங்களை தீர்க்கிறதுக்காகவும், எந்த படிப்பில் படித்தா எந்த மாதிரிலாம் வேலை கிடைக்கும், எந்த மாதிரிலாம் படிக்கலாம், தேர்வில் எப்படிலாம் மார்க் வாங்கலாம், எந்த மாதிரிலாம் நம்ம முயற்சி செஞ்சால் நம்ம எந்த மாதிரி நினச்ச ஃபீல்டுக்கு நம்ம போக முடியும், இப்படி எல்லா விஷயமும் நமக்கு என்ன செய்கிறாங்கன்னா, பள்ளி கல்வித்துறை சார்பில் இது ஒரு கட்டணமில்லா சேவையாக நமக்கு வந்து இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள 32 மாவட்டத்திலும் உள்ள பொதுமக்கள் அனைவரும் 24 மணி நேரமும் இந்த நம்பரை வந்து அழைச்சிக்கலாம். நம்பர் வந்து 144 17. ஸோ இது வந்து இலவசமாக இருக்கிறதுனால பொதுமக்களும் ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி கொண்டு அவங்களோட எதிர்காலத்தை எப்படி நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் பேசுகிறவங்க எல்லாருமே மிகவும் கனிவாக தெளிவாக திறமையாக பதில் சொல்கிறாங்க. அதனால் நம்ம நினச்ச ஃபீல்டை வந்து நம்ம ஈஸியாக படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உயர்கல்வியில் படிக்கிறதுக்கான தகவல் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். அதில் கல்வி கட்டணம் எப்படி, தேர்வு விவரங்கள் எப்படி, பாடத்திட்டங்கள் எப்படி இருக்கும், பள்ளி கட்டமைப்பு பிரச்சனைகள்லாம் எப்படி இருக்கும், மனஅழுத்தம் வந்து சரி பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமும் நம்ம கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் இதுக்காக தமிழக மக்களுக்கு 1.98 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்கு. ஸோ இதை மாணவர்கள் சரியான வழியில் பயன்படுத்திக்கிட்டால் அவங்களோட உடல்நலத்தையும் உளவியல் ஆலோசனைகளுக்கும், கல்வி கடன் பெறுவது எப்படி, கல்வி உதவித்தொகை பெறுவது எப்படி, இப்படி அவங்க கல்வி சார்ந்த எந்தெந்த மாதிரியான சந்தேகங்கள் வந்துச்சினாலும் அனைத்து சந்தேகத்தையும் இந்த ஹெல்ப்லைன் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹெல்ப்லைன் நம்பர் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறோம், 144 17. ஸோ இது இலவச தொலைபேசி நம்பர் தான். அதனால் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் இதில் சரியாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.